Hey guys, I'm Haja here and welcome to Wonderpets and Aquariums. Guys, if in the Gertrudae rainbow fishes appo theriyum paathinga idu vandu spotted blue eye rainbow fish nu solluvanga. So in the fishes la romba peaceful ana fishes just or 1 inch dhaan valarum. So in the fishes la paathinga schooling fishes kediyadu. So adhaan neenga idha tank la vechirukumbodhu oru pair ah vechirukalam but ana unga tank vandu nalla population la irukkanum. Adhaadu other tetras or other fishes irukkanum. Illa same species la paathinga oru 6 fishes neenga vechikalam. So in the fishes la semi adult size varumbodhe paathinga nalla flare panna aarambikkum. Andha flaring paakkadhukku romba beautiful ah irukkum. Romba different ah irukkum other fishes compare pannumbodhu. The fishes oda anal fin and டாசன் ஃபின்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கும். அதோடைய ஐஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு இந்த பேர் வந்திருக்கலாம். இப்போ இந்த ஸ்பாட்டட் ப்ளூ ஐக்கு நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஸ்பெஷல் திங்ஸ் நிறைய இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 22 to 30 degrees வரையும் இந்த ஃபிஷஸ் ரொம்ப சூப்பராக சர்வே ஆகும். ஸோ உங்கள் டேங்கில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா உங்கள் ஃபிஷஸ்க்கு ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிக்கும். பட் ஆனால் இந்த ஃபிஷஸ் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷஸ் ரொம்ப குரூப்பாக இருக்கிறதுக்கு ஃபீல் பண்ணும். அதாவது அதே ஃபிஷஸ், அதாவது சேம் ஸ்பீஷஸ் குரூப்பில் இல்லை, அதர் ஃபிஷஸ் குரூப்பில் கூட இந்த ஃபிஷஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி சூட்டபிள் டேங்க் செட்டப் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பிளான்டட் இல்லை செமி பிளான்டட் இல்லை வந்து பிளாக் வாட்டரில் கூட இந்த ஃபிஷஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிளாக் வாட்டர் பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதுக்கான சூட்டபிள் வாட்டர் கண்டிஷனை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட் வாட்டர் இல்லை சாஃப்ட் அசிட்டிக் வாட்டர் நல்லாயிருக்கும். இதோடைய ஃபீடிங்கில் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் கொடுங்க. ஏன்னா அதர் ஃபிஷஸ் மாதிரி இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபீட் எடுக்காது, இது ஸ்லோ ஃபீடரு. ஸோ அதனால் இது ஃபீட் பண்ணும்போது நீங்கள் அதர் ஃபிஷஸ் ஃபீட் பண்ணும்போது இது கேர்ஃபுல்லாக இது ஃபீட் எடுக்குதான்னு கொஞ்சம் பாருங்கள். இந்த ஃபிஷஸை நீங்கள் வந்து செமி அடல்ட்டில் பார்க்கும்போது அந்தளவுக்கு கலரேஷன் இல்லைனாலும் ஒன்ஸ் அது அடல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஃபிஷஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபிஷஸோடைய மூவ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா நல்லா டான்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃபின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலே தூக்குன மாதிரியே இருக்கும். ஒரு மூவ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டான்ஸிங் மூவ்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபிஷஸ்க்கான லைஃப் ஸ்பேனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 4 to 5 years வரையும் இருக்கும். இப்போ இந்த ஃபிஷஸ்க்கான ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மேலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபின்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், நிறைய டாட்ஸ் இருக்கும், ஸ்லிம்மாக இருக்கும் மேலு. பட் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஃபின்ஸ் சின்னதாகவே இருக்கும், டாட்ஸ் விசிபிளாக தெரியாது. ஓரளவுக்கு ரொம்ப ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஃபிஷஸ்க்கான சூட்டபிள் லைட் கண்டிஷனை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மீடியம் இல்லை ஹைலைட்டில் வைக்கலாம். இந்த ஃபிஷஸ் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டேங்கோட மிடில் தான் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹைடிங் ஸ்பேஸ் வச்சு, கொஞ்சம் பிளான்ஸ் வச்சு, நீங்கள் லைட்டிங் வந்து கொஞ்சம் பவராக இருந்தாலும் இந்த ஃபிஷஸ் ரொம்ப நல்லா சர்வே ஆகும். இப்போ இந்த ஃபிஷஸை பிகினர்ஸ் சூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஃபீடிங்கில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் இருக்கணும். நீங்கள் எல்லா மாதிரி நீங்கள் வந்து ஃபீடும் கொடுக்கலாம். நீங்கள் டெட்ராஸ் கொடுக்குற மாதிரி எல்லா மாதிரி ஃபீடும் கொடுக்கலாம். எல்லாத்தையும் நீங்கள் எடுக்கும், பட் ஆனால் ஸ்லோவாக ஃபீட் எடுக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு சம்மரில் உங்கள் டேங்க்கோடைய டெம்பரேச்சர் அதிகமாகும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரி பண்ணுறவராக இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த ஃபிஷஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமாகனாலும் இந்த ஃபிஷஸ் ரொம்ப ஈஸியாக சர்வே ஆகிடும், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணும். ஸோ கேஸ் இந்த மாதிரி ஃபிஷஸோ இல்லை அக்சசரிஸோ இல்லை வேறு எதாவது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட்டோட லிங்க் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கலாம். கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.